வணக்கம் நேயர்களே, கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் காணப்படும் சமுதாயம் நாடார், அதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நாடார்னா யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஒரு சின்ன முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு நாடாருன்னு சொன்னாலே பணம் ஏறி ஜாகிரியாவாரி அப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வரலாறு நாடார் சமுதாயம் அரசர்களாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு சில குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாதியின் பேரால் பெரும் சேதம் அடைந்தாங்க அப்படியும் ஒரு குறிப்பு இருக்குது. பொதுவாக நாடார்களை சாணர்னு சொல்லுவாங்க. சாணர்னா அது ஆக்சுவலாக சான்றோர் இந்த வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது. சான்றோருக்கு சிம்பிள் மீனிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோபல் பீப்புள், ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாடார் வந்து ஆக்சுவலாக ஒரு தனிப்பட்ட சமூகம் இல்லை, இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு எல்லா பிரான்ச்சஸுமே ஒரு காமன் நேம் நாடார்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஜாதி பேரால் பெரும் பாதிக்கப்பட்டு இருக்கும்போதே பல சமூக சிந்தனைகளை தந்த ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயங்க. நாடார் பேங்க்குன்னு இருந்தால் வெறும் நாடாருக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டெல்லாம் இருக்கும், வேறு யாரும் வரவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாடார் பேங்கை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குன்னு மாற்றி வச்ச ஒரு பெருமை நாடார் சமுதாயத்துக்கு பேச இருங்க. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மிட் டே மீல் ப்ரோக்ராம் இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. தமிழ்நாட்டில் உள்ள கிளறி வித்தை இன்றைக்கும் நாடார் சமுதாயம் அதை காப்பாற்றிட்டு வராங்கங்க. ஸோ இன்றைக்கி உள்ள மெயின் கேள்விக்கு வருவோம், ஏன் கிறிஸ்டியானிட்டி அதிகமாக நாடாரில் இருக்குன்னா, ராபர்ட் கேட்வெல் லண்டன் மிஷினரி சொசைட்டியால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமஸ் மிஷினரி சவுத் இந்தியா கண்டி ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ராபர்ட் கேட்வெல் வந்த உடனே தமிழ்நாடும் பற்றி அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார், தமிழ்நாடுக்கு கல்ச்சர் தெரிஞ்சுக்கிட்டார், தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கிட்டார், அவர் தமிழ் லாங்குவேஜில் ஒரு பெரிய ஒரு மேதையை கூட அவர் பேர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் நம்ம டார்கெட் பண்ண ஒரு சமூகம் தாங்க சாணார், இன்றைக்கி நம்ம நாடாருன்னு சொல்லப்படுறது. ஸோ அவர் சாணார் ஏன் டார்கெட் பண்ணார்னா, அவர் தெரிஞ்சுக்கிட்டாருக்கு இதில் வந்து ஹை கல்ச்சர் இருக்குது, ஆனால் இவங்க வந்து ரொம்ப அப்ரெஸ் பண்ணப்பட்டாங்க, ரொம்ப கீழே தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம தூக்கணும், ஆனால் இவங்களுக்கு நம்ம வந்து இந்து மதத்தை இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி இவங்களுக்கு தரணும், இதுதான் அவங்களுக்கு மிஷன். ஸோ அதை அவர் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அவர் வந்து சக்ஸஸ் ஆனாங்க. இவர் தாங்க முத முத திராவிட ஆரியா அப்படின்னு ஒரு பிரச்சனையை வந்து பொதுமக்கள் வரைக்கும் கொண்டு வந்தார். இவர் சொன்ன நிறைய விஷயம் தப்பாக இருந்தாலுமே பிரிட்டிஷ் மக்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக பண்ணவே இல்லை. எதுக்குன்னா, இவருக்கு மிஷினரி ஒர்க் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது, அமேசிங்காக ஒரு கிறிஸ்டியானிட்டியில் பீப்புளாக கன்வெர்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அவர் எடுத்துக்கிட்டது வந்து நம்ம சாணார் நாடார் சமுதாயத்தை, அதை வச்சு அவர் பல சமுதாயத்தை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு நல்ல கேள்வி ஒரு பதிலோடு நான் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.